அதுதான் தாய் தந்தையை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறு கடவுள்களை நீங்கள் வணங்க வேண்டாம் இன்னும் உங்கள் தாய் தந்தையை கண்ணியப்படுத்துங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அவர்கள் ஒருவர் அல்லது இருவர் இருவர் வயோதிபத்தை அடைந்து விட்டால் சி என்ற வார்த்தைகளை கூட சொல்லாதிரல் கண்ணிய விக்கப்பரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் குர் ஆனில் அவனை வணங்குவதற்கு அடுத்தபடியாக தாய் தந்தைகளுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்பொழுது பாருங்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு தாய் தந்தையரை கண்ணியப்படுத்துகிறான் என்று ஆனால் நாங்கள் இன்று எமது தாய் தந்தையரை எவ்வாறு எவ்வாறு அவர்களை நடத்துகின்றோம் எத்தனையோ பிள்ளைகள் அவர்களுடைய தாய் தந்தைகளே அனாதைகள் முதியோர்கள் இல்லத்தில் சேர்த்துவிட்டு அவர்கள் தன் மனைவியுடன் உடன் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு ஏசக்கூடியவராக ஏன் அடிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் அல்லாஹ் நம்மைப் பாதுகாக்க வேண்டும்

என கூறினார்கள் இன்னும் சொன்னார்கள் தாயுடைய கால் பாதத்தின் கீழால் சுவர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள் மேலான கண்ணிய மிக்க பெரியார்களே சகோதரர்களே ஒரு தாயின் பொருத்தம் எந்த அளவு முக்கியம் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் ஹரலத் அல்ஹமா அர அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தன்னுடைய தாயை நன்று கவனித்து நல்ல உபகாரம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் எப்பொழுது திருமணம் முடித்தார்களோ அன்றிருந்து தனது தாயை கவடிப்பது கிடையாது உபகாரம் செய்வதும் கிடையாது இவ்வாறு இருந்த இருவரின் மீது அவருடைய எத்தாய்க்கோப்ப கொண்டார்கள் அதன் விளைவாக அவருடைய மரண வேளையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய நாவில் இருந்து களிமா வரவில்லை மேலானவர்களே நாம் நம்முடைய தாய் தந்தையை எவ்வாறு நடாத்துகின்றோம் தன் மனைவியின் பேச கேட்டு கொண்டு தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய பாதுகாப்பது போல பாதுகாத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தத்தை அடைந்து அல்லாஹின் பொருத்தத்தையும் அடைந்து நாளே மறுமை நாளில் தயார் செய்து வைத்திருக்கும் உயர்ந்த ஜென்ன ஃபிர்தோஸ் தோஸ் என்னும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவண்ணம் அனைவருக்கும் அருள் துணை புரிவாயாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது